970 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய நாடாளுமன்ற கட்டிடம் மே 28 திறக்கப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி இதனை திறந்து வைக்கிறார். தற்போது உள்ள நாடாளுமன்ற கட்டிடம் 100 ஆண்டுகள் பழமையானது. எனவே அதற்கு பதிலாக சென்ட்ரல் விஸ்டா என்ற பெயரில் புதிய கட்டிடம் கட்டுவதற்கு மத்திய அரசு முடிவு செய்தது. கடந்த 2020 டிசம்பர் மாதம் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். ராஜபாதை சீரமைப்பு, மத்திய செயலகம், பிரதமருக்கான புதிய இல்லம் மற்றும் அலுவலகம், குடியரசு துணைத் தலைவருக்கான புதிய மாளிகை ஆகியவற்றுடன் நாடாளுமன்றம் கட்டப்பட்டுள்ளது. இந்த புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் மக்களவையில் 888 இருக்கைகளும் மாநிலங்களவையில் 300 இருக்கைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த புதிய கட்டிடத்தை வரும் 28 பிரதமர் மோடி திறந்து வைக்க உள்ளார். அடுத்து வரும் மழைக்கால கூட்டத்தொடர் புதிய நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெறவுள்ளது.